So next na paakuredhu 12th maths. Example 1.19. You are given a matrix. இது வந்து determinant a not equal to 0. அதுக்கப்புறம் identity matrix அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதாவது இது ஒரு பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை. பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அதுக்கப்புறம் உருமாற்றம் செய்து அழகு அணியாக மாற்று. அதாவது ஐ த்ரீ அழகு அணி அப்படின்னா ஐ த்ரீ, ஏன்னா 3/3 இது வந்து 3/3 இல்லையா, அப்போ ஐ த்ரீ அப்படின்னு சொல்லி காமிக்கணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்டையை கண்டுபிடி. ஏன்னா அது வந்து பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை. பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அப்படின்னா டிட்டர்மினன்ட்டே நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, தென் இது ப்ளஸ்ஸு. ஸோ இந்த வேல்யூ எழுதிட்டோம். இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ, மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும், அப்போது ப்ளஸ் டூ, தென் மைனஸ் ஒன், தென் டூ, மேலே போகிறப்போ ஒரு மைனஸ்ஸு, அப்போ ப்ளஸ் ஃபைவ், தென் ஃபோர், டூ டூ சார் ஃபோர், தென் ஜீரோ. ஸோ ஈக்குவல் டு சிக்ஸ். இங்கே என்ன வரும், செவனா, மைனஸ் செவன், தென் ப்ளஸ் எயிட்டு. ஸோ திஸ் இஸ் செவன். செவன் என்ன, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ நம்ம இது வந்து பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை, பிகாஸ் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐ த்ரீ வந்து கண்டுபிடிக்கணும். ஐ த்ரீ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இது வந்து டூ ப்ரூவ். இப்போ கன்சிடர் இங்கே என்ன இருக்குது, 3 1 4, தென் 2 0 -1, தென் 5 2 1. இதில் ரோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் டூ ஆர் ஒன்னை 3 டிவைட் பண்ணலாம். ஸோ டி ஆர் ஒன் பை 3. ஸோ 3 டிவைட் பண்ணோம்னா இந்த 3 என்னாகும், 1 மாறிடும். இது வந்து 1/3, அண்டு நெக்ஸ்ட் 1 4/3. இதை 1 மாற்றுறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். இந்த 2 0 -1 5 2 1. இப்போ இந்த 2 வந்து 0 மாறணும் இல்லையா, இது 0 மாறணும்னா இங்கே ஒரு -2 வேணும். அதே மாதிரி இங்கே 0 மாறணும்னா இங்கே ஒரு -5 வேணும். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த எல்லாத்தையும் இன்ட்டு டூன்னு போட்டு இந்த இடத்துல இங்கே 2/3, 1 × 2 2/3, தென் -8/3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், -2. அதே மாதிரி இங்கே -2/3, தென் மைனஸ், இங்கே 4 2 8 8/3. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது வந்து 5 -5 வரணுமா, அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு ஃபைவ் தென் இன்ட்டு 5. அப்போ இங்கே 1 × 5 -5/3, தென் -20/3 இல்லையா. ஸோ இங்கே எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, ஆர் டூ என்னவா மாறுது, ஆர் டூ -2 2 தானே மல்டிப்ளை பண்ண, 2 R1. அதே மாதிரி ஆர் த்ரீ என்னவா மாறுது, R3 -5 R1. ஸோ இதன்படி இங்கே நம்ம என்ன எழுதுகிறோம், இங்கே 1 1/3, தென் 4/3, 2 - 2 0, தென் -2/3. இங்கே என்ன வரும், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா -1, தென் -8, -11/3, தென் இங்கே 0 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா 6 6 - 5, இங்கே 1/3, தென் இங்கே 3 இருக்குது. ஸோ -17/3. ஸோ இந்த மேட்ரிக்ஸ், இந்த ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து 0 0 ஆயிடுச்சு. இங்கே நமக்கு என்ன வரணும், 0 வரணும் இல்லையா. அப்போ இங்கே 1 வரணும். நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்ப 1 0 0 0 1 0 0 0 1 வரணும் இல்லையா. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 0 0 வந்துடுச்சு. இது வந்து நமக்கு 1 அப்படின்னு மாறணும்னா இதை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், மைனஸ்
3 by 2 இங்கே minus 2 by 3 இங்கே என்ன பண்ணிக்கலாமா இங்கே 3 by 2 இங்கே எடையில்ல இந்த பக்கத்துக்கு இந்த r2 இங்கிற வரிசைய r2 minus 2 by 3 by 2 into r2 அப்படின்னு போட அதாவது இந்த மைனஸும் நமக்கு போயிடணும் அப்போ இன்னொரு மைனஸ் போட்டுக்கலாம் 2 பை 3 கேன்சல் ஆகி 1னு வரணும்னா என்ன பண்ணலாம் 3 பை 2 இல்லையா அப்போ தான் 2 2 கேன்சல் 3 3 கேன்சல் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 1னு வரும் அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் 3 பை 2 அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ இப்போ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் 1 1 பை 3 தென் 4 பை 3 0 இது என்னாயிரும் 1னு ஆயிரும் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த த்ரீ என்னாயிரும் கேன்சல் ஆகிட்டு 11 பை 2 அப்படின்னு வரும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் ஆயிரும் ஸோ 0 இங்கே 1 பை 3 மைனஸ் 17 பை 3 ஸோ இதுக்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே இடம் இல்லை இங்கே மேலே எழுதியிருக்கேன் அடுத்தது இது வந்து நமக்கு இப்போ 1 வந்துடுச்சு இப்போ இந்த மேலே இது ரெண்டு ஜீரோன்னு மாறணும் இல்லையா அப்போ இது ஜீரோ இது ஜீரோன்னு வரணும் இங்கேயே ஜீரோ வரணும்னா இதை மல்டிப்ளை பை 1 பை 3 தென் மேலே கொண்டு போய் செப்பரேட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஒன் கீஸ் ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஆர் டூ ஆர் ஒன்லேருந்து ஒன் பை த்ரீ ஆர் டூவை செப்பரேட் பண்ணினா இங்கே ஜீரோ வந்துடும் அதே மாதிரி ஆர் த்ரீ கீஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ ஆர் டூ ஸோ இந்த ஒன் பை த்ரீ இருக்கு இல்லையா இதை மேலே கொண்டு போவோம் ஒன் இன்ட்டு ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ இதை என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் இங்கே 11 இன்ட்டு ஒன் 11 இங்கே மைனஸ் இங்கே 3 டூ ஆர் 6 ஸோ மைனஸ் 11 பை 6 இங்கே 1 பை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி மேலே கொண்டு போய் மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ இங்கே மேக் இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணணும்னா இங்கே என்ன போடுவோம் இங்கே ஒரு இன்ட்டு 2 இந்த இடத்துல ஒரு இன்ட்டு 2 ஸோ 4 டூ ஆர் 8 ஸோ 8 மைனஸ் 11 பை 6 இல்லையா ஸோ திஸ் இஸ் மைனஸ் 3 பை 6 மைனஸ் 3 பை 6 கேன்சல் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் மைனஸ் 1 பை 2 ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் இங்கே 0 1 பை 3 4 பை 3 தென் 0 இங்கே 1 இங்கே 11 பை 2 ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் என்ன எழுதியிருக்கணும் இங்கே ஜீரோன்னு எழுதியிருக்கணும் இல்லையா ஏன்னா 1 பை 3 மைனஸ் 1 பை 3 0 இந்த இடத்துல என்ன தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் 1 பை 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதை அழிச்சிடுறேன் மைனஸ் 1 பை 2 அதே மாதிரி கீழே டினாமினேட்டில் பாரு இங்கே 0 இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை 1 பை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து மைனஸ் 1 பை 3 அதே மாதிரி இதுவும் இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் 11 பை 6 அப்போ மேக்கிங் த டினாமினேட்டர் ஈக்குவல் அப்போ இங்கே இன்ட்டு 2 இந்த இடத்துல இன்ட்டு 2 இங்கே வேணால் தனியாக செய்கிற மைனஸ் 17 இன்ட்டு 2 மைனஸ் 11 பை 6 ஸோ மைனஸ் 34 மைனஸ் 11 பை 6 ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 45 பை 6 ஸோ இதை கேன்சல் பண்ணினா மைனஸ் 15 பை 2 கொஞ்சம் கசகசன் ஆயிடுச்சு இந்த சைடில் இடம் இல்லை இல்லாட்டி அங்கேயே செஞ்சுருப்பேன் ஸோ 0 இங்கே 0 இந்த இடத்துல என்ன இருக்குது மைனஸ் 15 பை 2 ஸோ இப்போ இது வந்து கிளியராக தெரியும் இப்போ இது நமக்கு 1னு வரணும் இல்லையா ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்கே பிகினிங்கில் என்ன இருந்தது 1 இருந்துச்சு நான் இங்கே 0னு எழுதிட்டேன் ராங் இந்த இடத்துல இங்கே என்ன இருக்கும் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது டோட்டலாகவே இதை நான் திரும்ப இந்த இடத்துல எழுதியிருக்கேன் ஸோ திஸ் இஸ் 1 0 தென் மைனஸ் 1 பை 2 ஸோ திஸ் இஸ் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து 1னா திஸ் இஸ் 1 1 1 இங்கே 1 வரணும் அப்படின்னா இதை நம்ம எதாவது மட்டும் டிவைட் பண்ணிக்கலாம் இங்கே 2 பை 15 வருதுன்னு வையேன் மைனஸ் 2 பை 15 வந்தால் இந்த ரெண்டு கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும் ஸோ
So now the transformation is R3 gives R3, minus 2 by 15 R3. So minus 2 by 15 R3. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன் டு 10 மைனஸ் 1 பை 2 0 1 11 பை 2 தென் 0 0 இது அப்படியே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா. கேன்சல் ஆயிடுச்சுனா 1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கட்டணும். அதே மாதிரி இது நமக்கு 0 வரணும் இல்லையா. அப்போ இது கம்ப்ளீட்டாக 11 பை 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போய் நம்ம சப்ராட் பண்ணினா இது 0 அப்படின்னு மாறிடும். ஸோ யூ ஆர் மல்டிப்ளையிங் இங்கே இன்ட்டு 11 பை 2. வாட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் டூ, ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ, ஆர் டூ மைனஸ் 11 பை 2 ஆர் த்ரீ. ஆர் டூ என்னவாக மாற போகிறதுன்னா, ஆர் டூலேருந்து இங்கே 11 பை 2 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இங்கே என்ன இருக்கும், திஸ் இஸ் இது 0 இன்ட்டு சம்திங் 0, இது 0 இன்ட்டு சம்திங் 0. அப்போ இந்த இடத்துல இங்கே என்ன வரும், மைனஸ் 11 பை 2. ஸோ ஆர் டூ, ஆர் டூ மைனஸ் 11 பை 2 ஆர் த்ரீ. இப்போ இது நம்ம என்ன ஆயிரும், 10 மைனஸ் 1 பை 2 0 1 இது என்ன ஆயிரும், 0 இங்கே 0 0 1 வரும். அதே மாதிரி நவ் த எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஒன் என்னென்னு மாறப்போகுது. ஆர் ஒன் வந்து ஆர் ஒன் இங்கே ப்ளஸ் ஏன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே மைனஸ் சைன் இருக்குது இல்லையா, ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்கிறதுனால ஆர் ஒன் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஆர் த்ரீ. இதை ஆர் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி, சாரி 1/2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே இன்ட்டு 1/2 0 இன்ட்டு சம்திங் 0 ஆயிரும். ஸோ இது வந்து நமக்கு பாதிக்காது. இதை எடுத்து இங்கே கொண்டு போய் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ தட் திஸ் இஸ் ஈக்குவலன் டு 10. இந்த இடத்துல என்ன வரும், மைனஸா ப்ளஸ்ஸா, ஏன்னா 1 இன்ட்டு ஆஃப் ஆஃப்னு போட்டால் அதை எடுத்து அங்கே கொண்டு போய் ஆட் பண்ணுறோம். 0 1 0 தென் 0 0 1. ஸோ திஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் I3 இல்லையா. ஸோ I3 கொஞ்சம் சரியாக தெரியல. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் வந்து 0 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எழுதணும். இந்த இடத்துல இந்த சைனும் அப்படி தான், இங்கே என்ன சைன் தேவை, மைனஸ் வேணுன்னா மைனஸு ப்ளஸ் வேணுன்னா ப்ளஸ்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இந்த